டிராவல் போகிறது எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம போக போகிற இடம் ஆன்மீகம் பிடிச்சவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரக்கிங் அப்புறம் இயற்கையை படம் பிடிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் பிடிக்கும். உத்தரகாண்டில் இருக்கிற கார்த்திக் சுவாமி கோயிலுக்கு தான் எங்கள் கூட உங்களை கூட்டிகிட்டு போக போகிறோம். வாங்க போகலாம். காலையில் 6:30 இருக்கும். ருத்ரப்ரயாக்ல இருந்து காலையிலேயே நாங்கள் கோயிலை பார்க்க கிளம்பிட்டோம். வழியெல்லாம் ஒரு பக்கம் ஆறு, இன்னொரு பக்கம் மலையாகவும் ஒரே இயற்கை காட்சியாக தான் இருந்துச்சு. எல்லாமே பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ரோடே ரொம்ப குறுகலாக மாறிடுச்சு. அந்த குட்டி ரோட்டில் போகிறதே ஒரு ஸ்டன்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வேன் கவுந்து கீழே விழுந்துருமோன்னு கூட பயமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ரொம்ப குறுகலாக இருந்துச்சு. எதில் வண்டிங்கெல்லாம் வரும்போது டிரைவருக்கே வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. எப்படியோ அந்த பயத்தெல்லாம் தாண்டி டிரைவர் எங்களை பத்திரமா கூட்டிகிட்டு வந்தது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான்ப்பா இருக்குது. அந்த பயத்தையும் தாண்டி அந்த சீனரிஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவ்வளோ உயரத்தில் சின்ன சின்ன வீடுகள் எல்லாம் அங்கே இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் வீடுகள் எல்லாம் இருக்காதுன்னு நினச்சிட்டு போனாக்கா இன்னும் கொஞ்சம் உயரம் போக போக அங்கேயும் ஒரு 10-15 வீடுகள் இருக்குது. அதை பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஒரு 2-3 மணி நேரம் டிராவல் பண்ணதுக்கப்புறம் கார்த்திக் சுவாமி கோயில் ரீச் பண்ணிட்டோம். அந்த கோவிலோட நுழைவாயிலாம் நிறைய மாலைகள் எல்லாம் கட்டி ரொம்பவே அழகாக வச்சுருந்தாங்க. இவ்வளவு தூரம் வந்து அந்த களைப்பே இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. அந்த கலர் கலர் மாலைகள்லாம் பார்த்ததுக்கப்புறம் இப்போ ஆனால் கோயிலுக்கு வந்துட்டோம்னு நினச்சா அந்த நுழைவாயிலில் இன்னும் 3 கிலோமீட்டர் உள்ளே போகணும்னு போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே ஐயோ முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ட்ரெக்கிங் போகிறதுன்னு சொல்கிறாங்களே அது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு தான் நினச்சேன். பரவாயில்ல, பாதையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, ஈஸியாக போயிடலான்னு பார்த்தா அது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு இப்போ தான் புரியுது. இதெல்லாம் ரோடே கிடையாது. ஆனால் இதில் என்ன ஒரு ஆறுதலான விஷயம்னா இந்த போகிற வழியெல்லாம் பக்தர்களுக்கு சாப்பாடெல்லாம் இலவசமாக தான் கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தா 1.5 கிலோமீட்டர் போகிறப்பவே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நடக்கவே முடியாதுங்கூட தோண ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் இவ்வளவு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க நடந்துட்டு இருந்தா எங்கள் கூடவே ஒரு தாத்தா அசால்ட்டாக அவ்வளவு ஸ்பீடாக எங்களை தாண்டி நடந்து போயிட்டு இருக்காரு. எங்களுக்கெல்லாம் ஒரே பப்பிஷியமாக ஆயிடுச்சு. கொஞ்ச தூரம் போனால் அங்கே ஒரு ஷெட்டு போட்டிருந்தாங்க. சரி அங்கே சாப்பாடு இருக்கும், வாங்கிக்கலாமனு போய் பார்த்தேன். அங்கேயும் சாப்பாடு ஃப்ரீ தான். யாரும் அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. யார் வேணா போயிட்டு என்ன வேணா எடுத்துக்கலாம்.
நான் அங்கே போயிட்டு ஒரு ரெண்டு ஆப்பிள் ஜூஸ் ஒரு ஆரஞ்சு தூக்கிட்டு திரும்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சேன். அப்படியே கஷ்டப்பட்டு 2 கிலோமீட்டர் மேலே போனதுக்கப்புறமா பார்த்தா அதுக்கப்புறம் நல்ல அழகாக கல்லெல்லாம் பதிச்சு ஒரு ரோடு போட்டு வச்சுருந்தாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் உயிரே வந்துச்சு. நம்ம எத்தனை அடி உயரத்தில் இருக்கோம்னா அங்கே ஒரு போர்டே வச்சுருந்தாங்க. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது 3000 அடி கடல் மட்டத்தை விட நம்ம உயரத்தில் இருக்கோம்னு. ஆத்தாடி நம்மளா இவ்வளோ உசரத்துக்கு வந்திருக்கோன்னு நினச்சி பார்க்கும்போது பிரமிப்பாகவும் இருந்தது, அதே சமயம் ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் அங்கேருந்து ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளவு ஸ்டெப்ஸ்னு கரெக்டாக தெரியல, குத்து மதிப்பாக ஒரு 200க்கு மேல் ஸ்டெப்ஸ் இருக்கும்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். மலையிலிருந்து பார்த்த சீனரிஸ் விட இங்கிருந்து பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து உட்காந்து போக ஆரம்பிச்சா ஒரு வழியாக கோவில் தெரிய ஆரம்பிச்சு. தமிழ்ல மந்திரங்கள் ஒலிக்க ஆரம்பிச்சு. இதெல்லாம் கேட்கும் போதே வேற லெவலா இருக்கு.